இதுதான் பாலாஜி கோயில் போற வழி. சரி, இங்கே தான் நம்ம காரை நிப்பாட்டிட்டு பாலாஜி கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே தெரியுது இல்லையா பில்டிங்கா, அதுதான் வால்பாறை. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 15 கிலோமீட்டர். இந்த பாலாஜி கோயில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ கடை இருக்குது. இங்கே லெமன் டீ வந்து பக்காவாக இருக்கும். ஸோ போயிட்டு வந்து தான் நாங்கள் லெமன் டீ சாப்பிட்டோம். இங்கேருந்து தான் நம்ம பாலாஜி போயிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். வால்பாறைக்கு நம்ம வந்து அந்த காரில் தான் வந்துருக்கோம். நம்ம இந்த கார் மூலமாக தான் நம்ம வால்பாறையில் சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இந்த ட்ரிப்பில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் லிமுரியன் குறிப்பிட்டு நம்ம வால்பாறையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா பாலாஜி கோயில். இந்த பாலாஜி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 1-வே ட்ராக்காக தான் இருக்குது இந்த பாலாஜி கோயில். ஸோ இந்த பாலாஜி கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திருப்பதி நிறையா கோயில்ஸ் நம்ம போயிருக்கலாம், ஆனால் அந்த பாலாஜின்ற நேமில் பெருமாள் கோயில் வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற எஸ்டேட்காரங்க வந்து இந்த கோயிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து இப்போ நடத்திட்டுருக்காங்க. இந்த கில்ஸ்க்கு ஏறும்போதே பார்த்திங்கன்னா கருமலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு உச்சியில் தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாக் கிட்டத்தட்ட அந்த 15 கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே நமக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம காரோ இல்லை பைக்லாம் ட்ரானோ நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாக் அந்த வாக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட மனம் வந்து அமைதியாக பாலாஜியை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மனசு வந்து அமைதியாயிரும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் இன்னும் அமைதியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் உச்சி போல். ஃபுல் வால்பாறை சிட்டியே அதான் அந்த கில்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மொத்த வால்பாறையும் வந்து அந்த ஃபுல்லாக கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து எப்படி வால்பாறையை பார்த்தா எப்படி இருக்கோ அது மாதிரி உச்சியில் நின்று வால்பாறை முழுவதும் பார்க்கலாம், சுற்றியும் பார்க்கலாம். இது மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து இந்த பாலாஜி கோயில் வந்து ஏன் ஃபேமஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த மலை சிகரங்களில் உயரங்களில் இதுதான் கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கும் போல். ஸோ இதனாலேயே இந்த கோயில் பெரும்பாலும் பேசப்படுது. இன்னொரு விஷயம் என்ன வந்து வாழ்க்கையில் உயரம் போக போக பணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனாலேயும் இந்த கோயிலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயரம் உயர்றோமோ அந்த அளவுக்கு நிதானமும் அமைதியும் வந்து நம்ம வாழ்க்கையில் கூடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த கோயிலேருந்து சொல்ல வேண்டிய விஷயம், கெடுத்துக்க வேண்டிய விஷயம் அது ஒன்று தான். ஸோ இந்த வால்பாறையை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். வால்பாறை பற்றி நான் சொல்கிற விட நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குற விட நேரில் வந்து ஒன் டைம் பார்த்து அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் லைவாக அந்த அனுபவிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் என்ன தான் வீடியோஸ் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு அது வராது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒன் டைம் அது வால்பாறை வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக பாலாஜி கோயிலுக்கு வாங்க. முக்கியமாக வால்பாறையை பொறுத்தளவுக்கும் பெரும்பாலும் வால்பாறைனா மைண்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா
ரஜினி படத்துலேருந்து வால்பாறை வரவன் அப்படின்ற கேரக்டர் தான். அதுக்கப்புறம் வால்பாறை வட்டப்பாறை அப்படின்னு ஒரு சாங்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதை விட வந்து நீங்கள் நேச்சுரல் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில், அங்கே இருக்கிற ஆறு, அங்கே இருக்கிற மலைப்பகுதி, அது இல்லாமல் டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் காப்பி எஸ்டேட்டு, இது இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது தான் இருக்கும். வால்பாறைன்னா இப்படி தான் இருக்குது, ஒரே தேயிலை தோட்டம் இந்த மாதிரியாக தான் பின்னாடி இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த லேண்ட்மார்க்கில் இருக்கும் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் எந்த சேஞ்சஸ் இல்லை, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சில இடங்களுக்கு வந்தப்போ அப்படி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்களும் ஒன் டைம் வாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும்போது தான் டிஃப்ரெண்ட் நமக்கே தெரியும், இது வந்து இந்த இடம், இது வந்து சிறுகுன்றா, இது வந்து கருமலை அப்படின்னு தனித்தனியாக நமக்கே அந்த லேண்ட்மார்க் மைண்டில் ஏறிடு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொந்த ஏரியா மாதிரி, சொந்த ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ வாய்ப்பை ஏற்படுத்திட்டு வால்பாறை வாங்க. தேங்க்யூ வெரி மச் லிமரின் குரு அண்டு பாலா அண்ட் டீம். ஸோ டோட்டலாக நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. ஸோ இங்கே தான் ஹாய்.